மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து வெளிவர ஜீவன் கேர் சென்டர் 9025912345 கார்த்தி 15 லட்சம் லட்சியம் 5.5 லட்சம் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி பீகாரில் ஒரு பெரும் சம்பவம் நடந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நபருக்கு வந்து 5.5 லேக்ஸ் கேஷ் டெபாசிட் ஆகவும் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஜாலியாக இருந்திருக்காப்புல. பேங்க்லேருந்து வந்து ஹவு டார் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு எப்படிங்க அப்படின்னு கேட்டதுங்க ஒரு பதில் சொல்லியிருக்காப்புல. இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு குடிமகனும் நியாயமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதில். நாம் எல்லாரும் அதை ஏமாளித்தனமாக விட்டுட்டோம், அவர் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாரு, அண்ணன் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. மோடி 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5 லட்சம் வந்து செலவு பண்ணிட்டு மிச்சத்தை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. நியாயம் தான் ஜன்தன் அக்கௌண்ட்டுங்க, ஜனங்களுக்கான அக்கௌண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க ஒரு 5.5 லட்சத்தை அப்படின்னு நினச்சி அவர் நினச்சிருக்கலாம். இப்போ பொதுவாக வந்து பீகார்காரங்க புத்திசாலி அப்படிங்கிற நினப்ப அடிப்படையில் அவர் அந்த 5.5 லட்சத்தை திருப்பி தர மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கா. அப்படி நம்ம பேங்க்லேருந்து நம்மட்டும்தான் காசு போகுது, தவிர ஒன்று கூட கூட எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி தெரில. திடீர்னு பார்த்தா அங்கங்கே உருள் தான் சரிதான் சொல்லி 70 ரூபாய் பிடிக்கிறாங்க, 15 ரூபாய் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அதுவும் போன மாதமெல்லாம் சங்கடமே படாமல் கடந்த 3 மாதத்துக்கான மொத்தமாக பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு 431 ரூபா எடுத்திருக்காங்க. நான் ஒரு 1010 அப்படின்னு வச்சிருந்தேன், 1000 ரூபா எடுத்தாலும் 10 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கும். இப்போ அந்த 431 போனதுக்கப்புறம் 600 ரூபா இருக்குது, 500 ரூபா நோட்டு மட்டும்தான் எடுக்கும். சமயத்தில் இந்த கேஸ் மானியம் வந்து 18 ரூபாய் 20 ரூபாய் வருதான் வந்து, அது எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, சோக்குள்ள போயிடும். எது சொல்லதை சொல்லிட்டோம். ஸோ ஒளிப்பதிவாளர் ரமேஷ் கண்ணனுடன் நான் சிவகுமார், நான் உங்கள் கார்த்திக். டெய்லியுமே வந்து கமெண்ட்ஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கமெண்ட் நேரத்தை பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப நிகழ்வாகவும் மகிழ்வாகவும் இருந்தது. இந்த இந்தி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொல்லியிருந்த அந்த பண்ண நேஷனல் பெர்மிட் உள்ள ஒரு லாரி டிரைவருக்கு ஒரு பீகாருக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கோ போகிறப்ப அவருக்கு வந்து அங்கே வந்து மொழி தெரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வந்து ஸ்கூல்லேருந்தே அவர் படிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, அது ஒரு பழக்கத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படின்னு அதுக்கு ஏ வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு வாசகர் ஒரு நேயர் பார்வையாளர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. நானும் லாரி டிரைவர் தானே, அண்ணனே போட்டிருக்காரு லாரி டிரைவர் தான், இப்போ தெலுங்கானாவில் இருக்கேன், கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 15 நாளாவது தொடர்ச்சியாக வந்து வேறு வேறு மாநிலங்களுக்கு போய்கிட்டு தான் 5-6 மாநிலங்களுக்கு போய்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்படி மொழி கூட அப்படிப்பட்ட மொழி கூட தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மையிலேயே வந்து ஒரு அனுபவத்தினுடைய அடிப்படையில் அவர் சொல்கிறாருங்கிறப்ப பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். நமக்கு உண்மையிலேயே அதில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பலதரப்பட்டவர்களுமே இந்த ஷோவை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப, ஏன்னா ஒரு வளைகுடா நாட்டிலேருந்து வருது, ஆஸ்திரேலியாவிலேருந்து கமெண்ட் வருது, ஒரு லாரி டிரைவர் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்டவரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறோங்கிறது உண்மையிலேயே நமக்கு நம்ம வாழ்த்து சொல்லி சொல்லணும்னா முதல் செக்மெண்ட் அப்படிங்கிறனால. வேற வந்து பொதுவாக யாருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம், பொதுவாக வந்து ஒரு மாவட்டத்துக்கு வாழ்த்து. என்னன்னா பெருநகராட்சிகள் இந்தியாவில் இருக்கும் 20 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும் பெருநகராட்சிகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் குறைவான பெருநகரம் அப்படின்னு கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணியிருக்காங்க தேசிய குற்றவன ஆவண காப்பகம் அந்த டேட்டா லிஸ்ட் வச்சு தான். ஸோ அந்த வகையில் கோயம்புத்தூருக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும், ஏன்னா ஒரு ஒரு பெருநகரமில் குற்றங்கள் குறைவு அப்படின்னா அந்த மக்களுக்கு இருக்கும் சமூக பொறுப்பு தான் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்குமே இந்த வாழ்த்துக்கள் சமர்ப்பிக்கிறோம். ஓகே, வாழ்த்துக்கள் கொங்கு மக்களை. கொங்கு இருக்கட்டும், கொங்கில் இருந்து தான் நம்ம உள்ளாச்சி, ஏன்னா ஆல்ரெடி அதிமுகவுக்கு ஒரு 3 ஏரியா இருக்குது அப்படின்னா நீ பிச்சுக்கோ நான் பிச்சுக்கோங்கிற மாதிரி அங்கே எங்கேன்னு பிச்சுக்கோ பிச்சுக்கோன்னு போயிட்டுருக்கு. இப்போது அடுத்து என்ன நடக்கும் நம்ம இந்த கோவை மாவட்டத்திற்கு, அதுக்கான ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொன்னப்பே வந்து என்ன தோணுச்சுன்னு சொன்னால் நியாயமாக பார்த்தா ராமதாஸ் இது பாமகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் சேலத்தில் இருக்காரு அப்படிங்கிறனால அந்த கொங்கு மண்டலத்திலாம் நிறைய ADMK கூட்டணிக்கு அதிகமான வாக்குகள்லாம் விழுந்துச்சு அப்படிங்கிறனால, ஆனால் அப்படி சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் டாக்டர் ராமதாஸ் ஒரு இக்கட்டான தருணத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் இப்போ அதிமுக கூட்டணி விட்டு வெளியில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து நிற்கிறாங்க தனித்து போட்டி அப்படின்னு. நம்ம ஏற்கனவே வந்து போன சூழல் நம்ம அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், வெளியில் வருவதற்கான கூட்டணி மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ உடனடியாக கூட்டணி மாறலை, ஆனாலுமே கூட அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனித்து போட்டியிடுகிறது அப்படிங்கிறமே பஞ்சாயத்து ஆரம்பமாயிருச்சு. ஏன்னா போகிற பக்கம் வந்து தனித்து போட்டியினு மட்டும் சொல்லலை, இன்னொன்று என்ன ராமதாஸ் சொல்லியிருக்காருன்னா வழக்கம் அது அவர் சொல்லுவா அப்படி, என்ன பீர் உள்ளவரை பார் உள்ளவரை அது அது இல்லை அதுவும் சொல்லுவா அப்படி. ஆனால் என்னென்னா வந்து ஒரு கூட்டணி விட்டு வெளியில் வர்றப்ப வந்து முன்னாடி கூட்டணியில் எந்த கட்சியில் இருந்தாரோ கூட்டணி தர்மத்தின்படி அந்த கட்சி செயல்படவில்லை அப்படின்னு, அப்படி கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து போன முறை வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தப்பையும் வந்து அதிமுகவுக்கு சீட்டு கொடுக்காதவங்கலாம் தனியாக நின்று பாமக வேட்பாளருக்கு எதிராக நின்னாங்க அப்படின்னாரு. அதுக்கு அதிமுக என்ன பண்ணணும்னு தெரில, அவங்களே அதிருப்தியில் தானே தனியாக நிற்கிறாங்க. அதனால் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா
தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களையே கட்டுப்பாட்டில் வைக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி நாட்டுக்கு என்னத்த பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏதாவது ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்காரு. அவங்க பையன் இதுக்கு முன்னால் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ரொம்ப அதெல்லாம் பேசியிருக்காரு வச்சுங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஜெயக்குமாருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் லேட்டாக தானே கோபம் வரும் இல்லையா, கோபப்பட மாட்டாங்க. ரொம்ப வந்து பணிவும் பண்பும் வந்து ஜென் நிலையிலே இருக்கக்கூடியவங்க எடப்பாடி பழனிசாமி சிரிச்சிடும். ஆமாம், சிரிச்ச ஜென் சேலத்து ஜென் அப்படிங்கிற அடிப்படையில் ஜெயக்குமார் தான் டக்குன்னு கோபம் வந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு பாக்ஸர், சார்பட்டா பரம்பரோட டான்ஸிங் ரோஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அதை அப்படி நீங்கள் சொல்ல போகலாம் வந்து இதெல்லாம் எங்கள் உள்கட்சி பிரச்சனை, பாமக இன்றைக்கி வரலாம் போகலாம், நாளைக்கு கூட்டணி சேரலாம் சேராமல் இருக்கலாம், நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனை பற்றி பேசுகிறதுக்கு பாமகவுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு இருக்காரு. செல்லூராஜ் சும்மா இருப்பா அப்படியா, அவர் வந்து புது ஒரு டைலாக் விட்டுருக்காரு. என்னென்னா வந்து நேற்று அண்ணாவுடைய பிறந்தநாள், அண்ணாவுடைய பிறந்தநாளுக்கு இதெல்லாம் வச்சுட்டு அந்த நினைவு அதனுடைய நினைவாகவும் நம்ம சொல்லியிருக்காரு வந்து அண்ணா பொதுவாக என்ன சொன்னார்னா வந்து பதவிங்கிறது தோளில் கிடக்கிற துண்டு, ஆனால் கொள்கைங்கிறது இடுப்பில் கட்டக்கூடிய வேஷ்டி அப்படின்னு அண்ணா சொன்னார். செல்லூராஜ் வந்து அதை அப்படியே உல்டா பண்ணி கூட்டணி என்பது தோளில் கிடக்கிற துண்டு, எப்போ வேணாலும் கழட்டி போட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் விஞ்ஞானி இல்லையா, அதனால் அவ்வளோ வேலை நான் வெயிட்டின்னு சொல்லி ஷார்ட்ஸ் போடுவேன் ஏதோ சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன். யார் செல்லூராஜ் அந்தளவுக்கு அவர் இன்னும் அப்டேட் ஆகலை. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தான் அப்போ இன்னும் வந்து தெர்மாக்குள்ள கூட ஒரு வேட்டி தயாரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து அறிக்கை பொருள் வரும், பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் வரக்கூடிய வாய்ப்பு. இப்படி அதிமுக கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்கனவே நடந்து விட்டது அப்படிங்கிறப்ப அமமுக கூட்டணியிலும் ஒரு பிளவு, தேமுதிக தனித்து போட்டி அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் இந்த கூட்டணி வந்து இருந்துச்சா இல்லையா, இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே வந்து நமக்கு ரொம்ப நாளமாக இல்லை. இன்ஃபேக்ட் தேமுதிக வெளியே போனோன்னே அதிமுகலேருந்து ரெண்டு கட்சி வெளியே போயிருச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி தான் மக்களே நினச்சிருப்பாங்க. என்ன நான் அவங்ககிட்ட இல்லைனே, நான் பி டீமில் இருந்தேனே. பி டீமா, யாரோட பி டீம்? அதிமுகவோட பி டீம்னே அப்படிங்கிற அளவுக்கு தான் பிரேமா. பி டீம், ஆமாம், பி டீம் டீம் அல்லது சி டீம் சின்னம்மா டீம், அந்த டீமில் இருந்த தேமுதிக அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. அவங்களே வந்து என்ன சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த ஓட்டு போகிறதுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போய் அந்த கூட்டணியில் சேர்ந்தாங்க. அது வரைக்கும் எல்லா கட்சியோடும் வந்து தொகுதி பேச்சுவார்த்தை கூட்டணி பயணங்களும் நடத்திட்டு கடைசியாக போனால் போகுதுன்னு போய் சேர்ந்தாங்க. தினகரன் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்த மாதிரியும் தெரியல. தேமுதிக வந்தப்பையும் ரியாக்ஷன் இல்லை, போனப்பையும் ரியாக்ஷன் இல்லை. கதவு திறந்தா இருக்குது, வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, உங்கள் திமுக கூட்டணி அந்த மாதிரியான பிரச்சனைகளோட வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப்னும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸ்டாலினும் நாங்கள் எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி தீர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸ்டில் கேஎஸ் அழகிரியை வந்து என்ன சொல்ல போகிறாங்க, அவர் ரத்தரத்தமாக ஏதாவது காமெடி பண்ணுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தான் பார்க்கணும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இந்த உள்ளாட்சி தேர்தல் பிரச்சனைகள் இல்லாமல் நீட் பிரச்சனையும் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அண்ணா பிறந்தநாள் அன்று தட் கொள்கையின் கோட்பாடுகளோடலாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரும் நீட்டுக்கான ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்துருக்காப்புல. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மருத்துவம் மட்டும்தான் படிப்பா, அதாவது தற்கொலையை யாரும் ஆதரிக்கிறதில்லை, தற்கொலை கூடாது அப்படிங்கிறதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசே வந்து இது குறித்து மாணவர்களுக்கான மன அழுத்தத்தை போக்க என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு கவுன்சிலிங்லாம் கூட ஆரம்பிச்சாங்க, டெலிஃபோன்லேயே வந்து கவுன்சிலிங் மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மருத்துவம் மட்டும் படிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, மருத்துவம் சார்ந்த இணை படிப்புகள் ஒரு 32-34 இருக்குது, அதுக்கு நீங்கள் போகலாமே. அது என்ன மருத்துவத்துக்கே கஷ்டப்படுறாரு. ஆமா, இவர் டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி, எதிர்கட்சி தலைவர் போஸ்ட் எனக்கு மட்டும்தான் வேணும்னு சண்டை போட்ட மாதிரி, தட் நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம வந்து கீழே குனிஞ்சு உருண்டு பரண்டு பர்பி தேடுற வரைக்கும் நம்ம பண்றோம். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மருத்துவம் தான் முக்கியமான படிப்புன்னு இருந்துடக் கூடாது. முதல்வர் போஸ்ட் வேணாம், எனக்கு வந்து ஏதாவது ஒரு வாரிய தலைவர் போஸ்ட் கொடுங்க அப்படின்னு போயிருக்கலாம். அல்லது எதிர்கட்சி தலைவர் போஸ்ட் வேணாம், எதிர்கட்சி துணை இணை தலைவர் அந்த மாதிரி கூட ஒரு போஸ்ட் வாங்கிட்டு போயிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி. அதான் அந்த தக்காளி சட்னி தான் வந்து தனக்கு வந்தால் வந்து ரத்தம் மற்றவர்களுக்கு தக்காளி சட்னிங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு இந்த வந்து நாங்கள் வந்து நீட்டை எதிர்க்கிறோம், நாங்களும் ஆதரிக்கிறோங்கிறத எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியல. நீட்டை எதிர்ப்பாளர் என்ன சொல்லுவாங்களோ அதே விஷயத்தை தான் எடப்பாடி பண்ணுவோம். ஆனால் ஓபிஎஸ் கோவப்பட்டிருக்காப்புல, தட் ஓபிஎஸ் சாருக்கு வந்து கோபமே வராது. நீங்கள் போய் பீச்சில் உட்காந்து பாருங்கள், ஏதாவது நடந்தால் நடக்கட்டும்னு சொன்ன அந்த சுச்சுவேஷனில் கூட ஒரு கோபம் வரல. தட் நீங்களாம் அப்படின்னு சொன்னப்போ கூட ஒரு கோபம் வரல. ஆனால் குருமூர்த்தி திட்டப்பட கோபம் வரலாம். ஆனால் நேற்று கோபம் வந்துருச்சு, ஒரு மிகப்பெரும் அறிக்கை கொடுத்துருக்காப்புல. என்ன அப்படின்னா, மத்திய ஆட்சி அதாவது திமுக அங்கம் வகித்தது மத்திய அரசு கூட அப்படிங்கிற பீரியட் ஒரு தோராயமாக 17 ஆண்டுகள் வருது. அந்த 17 ஆண்டுகளில் கல்வியை வந்து நீங்கள் மாநில பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம். இல்லை அடுத்து வந்து இந்த பாயிண்ட் கூட எனக்கு சரி, ஓரளவுக்கு டைம் ட்ராவல்லாம் பண்ணி ஏதாவது மாற்றிருக்கலான்னு தோணுச்சு. அந்த 2வது பாயிண்ட் தான் மிகவும் த்ரில்லிங்கான இடம். பிரசிடென்ட் எலெக்ஷன் வரப்போகுது. பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்போ உங்ககிட்ட 38-39 MP வச்சுருக்கீங்கல்ல, அந்த MPக்களை வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா, குயில பிடிச்சி கவுண்டில் அடைச்சுங்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா, எப்படியாவது நீங்கள் வந்து நீட்டை ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவங்க அழுத்தம் கொடுத்தாங்களா, அந்த கையை காலெலாம் பிடிச்சி அழுத்தம் கொடுக்கறது அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் அப்படின்னு மசாஜ் பண்ண சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் வந்து. சரி ஓகே, பட் இது கோவப்பட்டான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு சிரிப்பாக தான் வருது. இந்த அறிக்கையை பார்த்தா
ஓகே. அந்த நம்ம இப்போ அடுத்து வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. வந்து கூட்டணிகள் அந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் வந்தாச்சு, கூட்டணிகள் உடைய ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே சலசலப்பு தொடங்கியிருக்குது, அமமுக கூட்டணியும் தொடங்கியிருக்குது. திமுக கூட்டணியில் சலசலப்பு வருமா என்னங்கிறது தெரில. பட் காங்கிரஸ் கட்சியில் கண்டிப்பாக கலகலப்பும் சலசலப்பும் கண்டிப்பாக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. இன்னும் இந்த நாள் நெருங்க நெருங்க இப்போ நடக்க போகிறது என்னென்னா, ரொம்ப கம்மியான தொகுதிகளில் தான் நடக்க போகுது. வந்து அந்த பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல், இன்னும் நகராட்சி தேர்தல்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மேயரை செலக்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. இன்னும் அதெல்லாம் வர வர என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. அது அப்போ தான் நமக்கு வந்து என்னென்ன வந்து எது தெரியுதோ இல்லையோ, அமமுக கூட்டத்தில் என்னென்ன கட்சிகளாக இருக்குது அப்படிங்கிறத தெரியும். இப்போ தேமுதிக வந்த பிறகு தான் அப்படி ஒரு கட்சி அந்த கூட்டம் வந்து தெரிய வந்திருக்கு. தமிழ் கட்சியில் சாமவும்னு ஒரு கட்சி இருந்தாங்கல்ல, அவங்க இப்போ யார் கூட இருப்பாங்க? ஆமாம், சாமவும் ஐஜிஏகே இந்திய ஜனநாயக கட்சி அவங்களாம் இருக்காங்களோ என்னன்னே தெரில. கமல் கட்சியிலே யார் இருக்காங்கன்னு தெரியல. கூட்டணியில் என்ன பிக் பாஸ் அப்படின்ட்டு அவரே போயிட்டா, அப்படி பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. செலிபிரிட்டியாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு பழைய படத்தில் கூட வரும், பிரபலமாக இருந்தாலே ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, நிவேதா தாமஸ் அப்படிங்கிற நடிகை ஏற்கனவே ரெண்டு படத்தில் பிரச்சனை வந்தது. பாபநாசம் படத்தில் ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் தர்பார் படத்தில் தானே, அதுலேயும் ரஜினி பொண்ணா நடிச்சப்பையும் பிரச்சனை, கமல் பொண்ணா நடிச்சப்பையும் பிரச்சனை. ஆமாம், அவங்களுக்கு இப்போ மூணாவதாக ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பால் அவங்களே வந்து ஒரு பசுமாட்டில் பால் கறந்து, இது நானே ப்ரிப்பேர் செய்த காஃபி அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டுட்டாங்க. தட் இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாருமே செய்கிற ஒரு சாதாரண விஷயந்தான். ஒரு மில்க்குங்கிறது, ஒரு கேட்டலுங்கிறது, ஒரு மிகப்பெரிய டைரி ஃபார்ம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அங்கே இப்படி ஆரம்பித்து ஒரு பக்கம் என்னடா, நிவேதா தாமஸ் ஒரு ஃபெமினிஸ்டாக இருந்து எப்படி ஒரு பெண்ணை வந்து இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் செய்திருக்கலாம், பெண் பசுமாடு. ஆமாம், ஓகே, ஒரு குரூப் அப்படி. இன்னொரு குரூப் வந்து இங்கே இருக்கிற மிருகங்களுக்கான மிருக வதைகளையத்தெல்லாம் வந்து நிவேதா தாமஸ் மாதிரியான நபர்கள் வந்து வெளிக்கொண்டு வந்து தட்டி கேட்கணும், ஆனால் அவங்களே இப்படி மிருக வதையில் வந்து ஈடுபடலாமா, பால் கறக்கிறது மிருக வதை. ஆமாம், அது ஒரு குரூப். இது இல்லாமல் இன்னொரு குரூப் வந்து இவங்க வந்து மிருகத்தை காட்சி பொருளாக வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப். இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்ததா? ஆமாம், மிருகத்துக்கு நம்ம பர்மிஷன் கேட்கல பசுமாட்ட. ஓகே ஓகே. ஸோ இப்படி ஏகப்பட்ட குரூப் வந்து நிவேதா தாமஸ் மாடு ஒன்று சொல்ல கடைசி வரைக்கும் மற்றவங்க தான் கருத்து சொல்லியிருக்காங்க வந்து. ஓகே, மாடு கருத்து சொல்லணும்னா யூபிக்கு தான் போகணும். நிவேதா தாமஸ் இங்கே வைங்க, நம்ம ஊர் பக்கத்தில் தான் கருத்து சொல்லியிருக்காங்க. பேசுகிற மாடு யூபியில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற மாடெலாம் கருத்து சொல்லாதுங்கிறனால வேறு வேறு கிரியேச்சர்ஸ் தான் கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்ட்டு நிவேதா தாமஸ் மேலே அத்தனை சர்ச்சைகள். தட் நான் இப்போ என்னடா பண்ணிட்டேன், பால் தானடா கறந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு தான். அது மட்டும் இல்லைன்னா, இறைச்சி சாப்பிடுவதனாலோ அல்லது வந்து இந்த மாதிரியான பால் பொருட்களை பயன்படுத்துவதனால தான் சுற்றுச்சூழலே கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புது உருட்டு உருட்டுறதும் இருக்குது வந்து. எல்லாவற்றுக்குமே வந்து சுற்றுச்சூழலுக்கு கெடுவதற்குள்ள அது கார்பன் எமிஷன் இருக்கும், அல்லது இவ்வளவு லிட்டர் தண்ணி செலவாகுதுன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது கீரையிலேருந்து தக்காளியிலேருந்து எல்லாத்துக்குமே செலவாகக்கூடிய. கரும்பு சக்கரைலாம் இனிமேல் யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேங்கிற அளவுக்கு தான் வருது. அதுக்கு லஸ்ஸே போட முடியாதுங்க, காட்டன்னா விளையாது வந்து, பருத்தி விளையாது வந்து. தகரத்தில் போட்டுங்க, பண்ணிடுவோம், கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து மாடு பேச ஆரம்பித்தா அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்து. அப்போ இந்த செருப்புலாம் போட மாட்டாங்களா, இந்த தோல் லெதர் செருப்பு அதெல்லாம் போட மாட்டாங்க வந்து? இவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க மரத்தில், ஆனால் மரத்தையும் வெட்டக்கூடாது. மரத்தையும் வெட்டக்கூடாது, சரி ஓகே. நிவேதா தாமஸுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை, ஆனால் நிவேதா தாமஸ் அதை பற்றி பெருசாக கவலைப்படாத தெரியல. வேலை வெட்டி இல்லாத நிறைய பேர் இந்த மாதிரியான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதுங்க. எனக்கான குஷ்பு தான் ஞாபகம் வந்தாங்க, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் குஷ்பு கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஒரு சர்ச்சனை கிளப்புனாங்கல்ல. கண்டிப்பாக தட் இப்போ நான் என்ன பண்ணிட்டேங்கிற மாதிரி தான் குஷ்பு நினச்சிருப்பாங்க. விதி வேறு என்னத்த சொல்கிறது. இந்தி பற்றி பேசினது நம்முடைய பார்வையாளர் ஒருத்தர் முருகேசன் போட்ட விஷயங்களை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் வந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தர் அதற்கு மாறான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், ஜெய்ராம் ரமேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இந்த மாதிரி வருஷா வருஷம் அந்த இந்தி திவாசா நிவாசா அந்த இந்தி தினம் கொண்டாடுவது அப்படிங்கிறத கைவிட்டு விட்டு இந்திய மொழிகள் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடணும், அதில் வந்து இந்தியாவில் கூடிய அத்தனை மொழிகளையுமே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு அடிப்படையில் வந்து தேவையான ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து 1965 வந்து பெரிய அளவில் போராட்டம் நடந்ததற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ், கல்வியை கொண்டு போய் பொதுப்போட்டியில் வச்சதும் காங்கிரஸுங்கிறப்ப, அவங்களே வந்து இந்த மாதிரியான பிராச்சியத்தம் தரக்கூடிய முயற்சிகள் இருக்காங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் வந்து காங்கிரஸ்காரங்களை பாராட்டணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டால் கூட காங்கிரஸ்காரங்களுக்கே அது பிடிக்காது. என்னத்தை பாராட்டுறீங்க, அதுக்கு பாராட்டினீங்கன்னா நாங்கள் வேறு ஒன்று செஞ்சு உங்களை திட்ட வைப்போம்ல அப்படின்னாங்க. அப்படி திட்ட மாதிரி ஒரு விஷயத்தும் பண்ணியிருக்காங்களே. செப்டம்பர் 17 பிரதமர் மோடியோட பிறந்தநாள பேட் ஓமன் டே அப்படின்னு கொண்டாட போகிறோம். அதாவது கெட்ட அந்த மூமெண்ட் அப்படின்னா அந்த கிறிஸ்டியானிட்டி அதிலலாம் வரும், கெட்ட ஆவி அந்த சாத்தான் அந்த மாதிரி ஒரு நாளாக அனுசரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு இல்லை, காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் சண்டை, பேயும் சண்டை போடுதுங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கொள்கை ரீதியாக எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். நாம் வருஷம் சொல்கிறது தான், ஹோலி பண்டிகையப்போ ஒரு பக்கம் சோனியாகாந்தி மன்மோகன் சிங்லாக இருந்தாலும் அத்வானி அவங்களுக்கு எல்லாமே வந்து கிரீட்டிங்ஸ் கொடுக்குற அளவுக்கு தான் நார்த்தில் இருந்திருக்காங்க. ஆனால்
ஒரு பிரதமரோட பிறந்த நாளை இப்படி கொண்டாடுவது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையுமே அறம் கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் அபியூஸ் தான். இதையே இதை காங்கிரஸ் வந்து என்டார்ஸ் பண்ணாது. ஒரு காங்கிரஸில் இருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கனாலும் தலைமை காங்கிரஸ் இதை என்டார்ஸ் பண்ணாது. இல்லை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது தவறு அப்படின்னு ராகுல் காந்தி மாதிரியான நபர்கள் சொல்லணும். ஏன்னா அப்படி சொன்னால் மட்டும்தான் கட்டாயமாக செப்டம்பர் 17 இல்லை அடுத்து வர எல்லா நல்ல நாள்களுக்குமே பிஜேபி இதே மாதிரி ஒரு வேலையை பார்ப்பாங்க. அப்போது திருப்பி நாம் அவங்கள எதிர்கேள்வி கேட்கறக்கான ஒரு குறைந்தபட்ச அறம்ங்கிறது நாம் ஆரம்பித்து வச்சா தான் இருக்குமே தவிர, அதாவது காங்கிரஸ் ஆரம்பித்தா தான் இருக்குமே தவிர, காங்கிரஸ் இந்த விஷயத்தில் கள்ளமௌனியாக இருக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி பண்ணுறதுல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். விமர்சனத்தை வந்து விமர்சன ரீதியாக எதிர்கொள்வதுங்கிறது வேற, அதை வந்து தனிநபர் ரீதியான தாக்குதலாக அதை மாற்றுறது, அது ஒரு கட்சி வந்து அதை வந்து ஒரு விழாவாகவே கொண்டாடுங்கிறது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம். அது வந்து செப்டம்பர் 17 இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, நாளைக்கு தாங்க செப்டம்பர் 17, அதுக்குள்ளே வந்து காங்கிரஸ் கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கோம். ஸ்கூல் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப 9 ஆரம்பித்து ஸ்கூல்கள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு கீழே உள்ள வகுப்புகள் 6, அதாவது பிரைமரி ஸ்கூல் விட்டுட்டோம்னா 6-8 வரைக்கும் அந்த மாணவர்களை வந்து பள்ளிக்கு வரவழைப்பதாக வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை நடத்தி ஸ்டாலினிடமும் ஆலோசனை நடத்தின பிறகு அன்பில் மகேஷ் பையாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா மருத்துவ ஆலோசகர்கள் சொன்னது அடிப்படையில் வந்து செப்டம்பர் 30 நாங்கள் முடிவெடுக்கலான் இருக்கோம். ஏன்னா முதல்ல செப்டம்பர் 15 சொன்னாங்க, இப்போ செப்டம்பர் 30 வரைக்கும் அதை தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ தொடர்ந்து ஒரு 15 வந்து 83 பேருக்கு கொரோனா அப்படிங்கிற தகவல்கள் வருது. அது வந்து ஸ்கூல் வந்தனால தான் வந்துச்சா இல்லை வெளியிலேருந்து வந்ததா இல்லை அதுக்கு முன்னாடியே தொற்று இருந்ததா அப்படிங்கிறதுமே வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கிடையில் என்னென்னா வந்து மதுரையில் ஒருத்தர் வந்து மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. பள்ளியில் வந்து மாணவர்களுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது, ஏன்னா கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அப்படி வந்து கண்டிப்பாக வந்து எந்த பள்ளியுமே வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 அப்படிங்கிறதுக்கு இன்னுமே வந்து ஒரு 2 இருக்குது அப்படிங்கிறப்ப இந்துடைய நிலைமையை பார்த்து தான் வந்து அதுக்கு, ஏன்னா அவங்க வந்து இன்னுமே சின்ன குறைந்த வயது மாணவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் முடிவெடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பக்கம் இப்போ முந்தானத்தெல்லாம் வந்து கோயம்புத்தூரோட சென்னையில் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து சென்னை ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸ்டில் அந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குங்கிறப்போ இன்னும் எந்த வகையான ஊருக்கு போனவங்க திருப்பி வந்திருப்பாங்க. ஆமாம், வினாசேதி குரூப்ஸ் எல்லாம் வேறு ரிட்டர்ன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போது டெல்டா வேரியண்ட்டுக்கான செக்கிங் பாயிண்ட் வந்து நம்ம ஊர்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் புனே போயிட்டு தான் அந்த செக்கிங்லாம் நடக்கணுங்கிறப்ப இங்கே. ஆமாம், ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ், ஏன்னா உலகம் முழுக்கவே கொரோனா வந்து நம்மோடு தான் வாழ பழக வேண்டும், கொரோனாவோடு தான் நம்ம ரேஷன் கார்டில் இருக்குங்கிறதெல்லாம் பழகிருச்சுங்கிறனால இன்னொன்று, டபுள் வேக்சினேஷன் போட்டாலும் கொரோனா ஒரு ஃபீவர் மாதிரியாவது வந்துட்டு போகுங்கிறது, அதாவது கொரோனா வருது அப்படிங்கிறது இப்போ வந்து ஷாக்கிங் ஃபேக்டர் கிடையாது. வேக்சினேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஃபீவர், அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்கேரியர் சுச்சுவேஷனுக்கு போகாது அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க இருக்கிற அறிவியல் சான்றுகள்லாம் நமக்கு தர்றது. வேக்சின் போடலை அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. அப்போது இந்த மாணவர்களுக்கும் சரி அவங்களோட பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கோ டபுள் வேக்சினேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 83 வாரங்களுமே ரிக்கவர் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால நம்ம கொரோனா தொற்று தாக்கியிருக்கு அப்படின்னு பார்க்கறத விட இப்போ கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 28 பேருக்கு ஊசி போட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மெகா வேக்சின் ட்ரைவ்ஸ் இந்தியா முழுக்கவே தொடர்ச்சியாக பண்ணினாங்க அப்படின்னா கொரோனாவை நம்ம ஒரு ஃபீவர் மாதிரி கன்சிடர் பண்ணுறதுக்கான காலம் வெகு விரைவில் வந்து முடியும் அப்படின்னு தான் தோணுது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 40% மக்களுக்காவது டபுள் டோஸையுமே போட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி தொடர்ச்சியாக அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ பார்ப்போம் நல்லது நடக்கும். கொரோனாவையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அறிவியல் தான் நம்ம கை கொடுக்கும். அறிவியல் இதுவரைக்கும் கை கொடுத்துட்டு தான் இருக்குது. பார்ப்போம் ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட் தேதி சொல்லும். சரி, இன்றைக்கி வந்து வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள், 1921 செப்டம்பர் 16 இந்த 100 முன்பு முதல் கம்யூனல் ஜீவோ போடப்பட்டனுடைய நாள் இன்றைக்கி, அதாவது 100 இன்றைக்கி வந்து 100 கம்யூனல் ஜீவோ அப்படிங்கிறது என்னென்னா வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுக்கான அன்னைக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தைங்கிறது கம்யூனல் ஜீவோ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பிரிட்டிஷ் பீரியடு வந்ததுக்கு பிறகு என்னென்னா வந்து கல்வி வேலைவாய்ப்பு இதெல்லாம் புதுசாக வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு சமூகமும் பின்தங்கிய சமூகம் முன்னேறிய சமூகம் எல்லாமே வந்து அதில் வந்து எப்படியாவது வந்து தங்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறதுல வந்து முனைப்பு காட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு ஐடென்டிட்டி அடிப்படையில் திரளவும் ஆரம்பிக்கிறாங்கிறப்ப ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே எல்லா இடங்களும் இருக்காங்க அப்படிங்கிற அதிருப்தி வரப்ப எல்லா சமூகங்களுமே அந்த அதிகாரங்களில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறக்கான முயற்சிகள் ஆரம்பித்து நிறைய அமைப்புகள் வந்து தோன்றுவது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஐது தேச பண்டிதர் அப்படியான ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பு தான் பின்னால் வந்து நீதிக்கட்சி அப்படிங்கிற மாதிரி மாறுறதை நம்ம பார்க்குறோம். நீதிக்கட்சியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் வந்து 1921 முதல் கம்யூனல் ஜீவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரிவுகள் ஜாதி பிரிவுகள் அத்தனை பேருக்கு வந்து இத்தனை இத்தனை சதவீதம் வந்து வேலைவாய்ப்புகளும் கல்விகளையும் வந்து இடஒதுக்கீடு அளிப்பது அப்படிங்கிற ஜீவோவும் முதல் முதலாக வந்து
பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது வந்து நிறைவேறலை வந்து, அது பல காரணங்களால் வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து சுப்ராயில் அமைச்சரவை அந்த காலகட்டத்தில் வந்து வகுப்புரிமைங்கிறது அமுலுக்கே வருது. அதுக்கு பிறகு வந்து நிறையா ஒரு நீண்ட வரலாறு சொல்லலாம். வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்டோட இடஒதுக்கீடுங்கிறது வந்து இங்கே தள்ளுபடி ஆகுது. அதுக்கு எதிராக பெரியார் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறாரு. பிற்படுத்தப்பட்டோங்கிற கேட்டகரியை வந்து அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்குறாரு. நிறைய அப்புறம் 69% இடஒதுக்கீட்டிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நீட் வரைக்குமே மருத்துவ பட்டம் ஏற்படுத்த வரைக்குமே அது ஒரு பெரிய வரலாறுன்னு வச்சுக்கோம் வந்து. ஆனால் கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்து அது உடனடியாக நடைமுறைக்கு வரலைனாலும் சொல்ல கூட வந்து இந்த சிந்தனை அதுக்கான ஒரு சட்ட ரீதியிலான ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அப்படிங்கிறது 1921 செப்டம்பர் 16 அதனுடைய நூற்றாண்டு தான் இன்றைக்கு அப்படிங்கிறப்ப ஒரு சமூக நீதியினுடைய மைல்கல் அப்படிங்கிற அடிப்படையில் நினைவுகூறப்பட வேண்டிய ஒரு தினம் இது. இன்னமும் வந்து சமூகம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சாதி ஒடிந்து போகிற வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரியான வகுப்பு வாரிப்படுத்தவங்களை தேவைங்கிற அடிப்படையில் அந்த ஒரு சமூக நீதி நாளை நாம் நினைவுகூற வேண்டிய ஒரு தருணம் அது. இன்னொரு பக்கம் 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னமுமே ஒரு ரிசர்வேஷன் இல்லை, ஏதோ ஒரு 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 பர்டிகுலர் கம்யூனிட்டியோட இல்லை ஒரு பர்டிகுலர் செக்டாரோட அப்ளிஃப்மெண்ட்டுக்காக நடக்கிற விஷயத்தை இங்கே இருக்கிற ரிசர்வேஷனை அனுபவித்து கொண்டிருக்கும் மக்கள் கூட புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கான முக்கிய காரணமே டெக்ஸ்ட் புக்கில் அது இல்லை, இல்லை டெக்ஸ்ட் புக்கில் இது குறித்த பாடங்கள் வந்து மிக தெளிவாக இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷனாவது ரிசர்வேஷனின் தேவை என்ன, ரிசர்வேஷன் ஏன் இங்கே கொண்டு வரப்பட்டது, இங்கேன்னு இல்லை உலகம் முழுக்கவே ரிசர்வேஷன் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு விதமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ரூட்ஸ்லேருந்தே படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அபத்தங்கள் விஷமங்கள்லாம் இருக்காது அப்படின்னு நம்புவோம். எல்லோரும் சென்னை பல்கலைக்கழகத்தில் சமூக நீதியை வந்து ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரதாகவும் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தினுடைய தொடர்ச்சி அது உண்மையிலே வந்து அது வந்து நம்ம வந்து கடந்த கால வரலாற்றை மட்டும் இல்லை வந்து அசோகர் மரம் நட்ட வரலாறு முக்கியம்தான், அதே நேரத்தில் நம்முடைய நிகழ்கால வரலாறுங்கிறது முக்கியங்கிற அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த இடஒதுக்கீட்டுக்கான ஒரு வரலாறுங்கிறது எப்படியெல்லாம் வந்திருக்குது, ஏன் அது தேவை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து படிக்க வேண்டியதுங்கிறது அவசியம் கண்டிப்பாக வந்து இன்றைக்கு வந்து வரலாற்றில் குறிப்பாக வந்து தமிழகத்தினுடைய சமூக நீதி வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். நன்றி. சென்னை ஜீவன் கேர் சென்டர், தீராத மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து வெளிவர தொடர்பு கொள்ளுங்கள் 9025912345 அல்லது 9962813738.